பரலோக பிதாவே, கிருபை இருந்த ஆண்டவரே, இரக்கம் இருந்த ஆண்டவரே, உங்களுடைய மகா பிரிதான தயவினாலே இந்த புதிய நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபை நாட்களை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டு உண்மை நாங்கள் சந்திக்கிற நாளுக்கு ஆயத்தப்படுவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் அறிந்த சத்தியத்தில் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. துன்பங்கள் நிறைந்த அந்த உலகத்தில் அன்று எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அவர்கள் நடுவில் அறிந்த சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நிற்பதற்கு கர்த்தாவே நாங்கள் உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் அறியவும் உடைய சித்தம் செய்யவும் கர்த்தாவே எங்களுக்கு சகாயம் பண்ணும்படியாக நாங்கள் கேட்கிறப்பா. அன்று இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இடைபடுவீராக. உடைய சமூகத்துக்கு வந்த உடைய பிள்ளைகளை வெறுமையாக அனுப்பாமல் இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தந்து அனுப்பும்படியாக, உடைய கிருபையினால் நன்மையினால் கர்த்தர் போஷிக்கும்படியாக கர்த்தாவே தேவ சபையில் தேவன் எழுந்தருள்வீராக. சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களாக. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர்கள் சிறையிருப்புகளெல்லாம் திருப்புவீராக. உம்முடைய நாமம் அதினால் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அதிகாலையில் எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் முன் செல்லுங்க. உம்முடைய நாமத்தை எங்களிலே மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் சகாயம் செய்வீராக. நாங்கள் பாடுகிற பாடல், தியானிக்கிற வசனங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காலை வந்து கூட எல்லாரையும் இயேசு நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கீபோர்ட் சவுண்ட் ஒரு பாடல் ஒன்று பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருளே. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்திய போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்திய போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிறம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிறம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையும் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையும் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா.
உண்மை கிருபை தொடர்ந்திடவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலை மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலை மாறிடுவோம் அல்லேலூயா தேவருக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவருக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே புது பாட்டு நேசு தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அமேன். வாதை நோய்களில் செற்றில விழுந்த தருணங்களில் கர்த்தரை தூக்கி எடுத்தார். நமக்கு தந்தையும் தாயுமாக உற்றார் உறவினராக எல்லாமே கர்த்தர் இருக்கிறவர்கள் கர்த்தர் நன்றி இந்த பாடலை பாடி தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார்
நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையும். ஒரு பாட்டு என்ன நேசு தருகிறார். ஒரு பாட்டு என்ன நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கின்றேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வைக்கான காத்திருக்கின்றேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையும். இந்த நாவல் புது பாட்டு என்ன தருகிறார். வேகமாய் கர்த்தர் வந்து நம்மை சேர்த்து கொண்டு அழுகு இல்லாத கண்ணீர் இல்லாத புலம்பல்கள் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு உலகத்தில் என்னாலும் அவரை ஆராதிக்கிற எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிற அவருடைய சமூகத்தில் பிரசன்னத்திலேயே வாழ்ந்து விடுகிற கிருபையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்றாரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்வார். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அவை ஒன்றுமில்லாத நேரங்களிலே, சோர்ந்து போன நேரங்களிலே, இருளான பாதைகளிலே, பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே வழிநடத்தி கொண்டு இவ்வளவு காலமும் நம்மை நடத்தி கொண்டு வந்தவர் இனிமேல் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஊயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கரு போல காத்தீர நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கரு போல காத்தீர நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதய நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீர நன்றி. ஒன்றுமே இல்லாம் துவங்கின வாழ் நன்மையா நிறைந்துள்ளதே. என் வாழ்வு நன்மையா தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உண்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உண்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை
தேவர் ஓயாமல் நன்றி சொல்லும். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, இன்னி சிதையாம சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாம சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, காப்பாற்றி வழிநடத்தி வருகிற எல்லா தெய்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே சபைக்காக அப்படி சமூகத்தில் வருகிறோம். இம்மட்டுமாக எங்கள் சபையை கர்த்தர் நடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, நீ எங்களிடத்தில் ஒப்படைத்து இந்த ஊழியத்தை குற்றமில்லாமல் உங்கள் வருகை வரைக்கும் கொண்டு செல்வதற்கு கர்த்தாவே உம்முடைய அளவில்லாத தயவை, நிகரில்லாத கிருபை இன்னும் அதிகமாய் கர்த்தர் சபைக்கு தந்து, ஆண்டவரே நாங்கள் உண்மை உத்தவம் உள்ளவர்களாக நிஜமான நெய்யங்கள் ஆண்டவரை நாங்கள் சந்திக்கிற இரட்சகரை சந்திக்கிற நாளில் நல்லது உண்மை உத்தவமான ஊழியக்காரனே, நீ வந்து எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்பதற்கு தகுதியான ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்ய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இறக்கம் செய்வீராக. சபையிலுள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. பலவிதமான தேவைகள் நடுவில் வாழ்கிறேன், எல்லா மக்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறேன். இந்த உலகத்தின் பாடுகள் தேவைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு தடையாக இருந்து விடாதபடிக்கு, இவ்வுலக பாடுகள் கர்த்தரை விட்டு பிரித்து விடாதபடி, இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்வுகள் கர்த்தரை விட்டு தூரம் உடைய பிள்ளைகளை கொண்டு சென்று விடாதபடி, யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே நீர் இறக்கம் செய்வீராக.
கர்த்தர் இறங்குவீராகப்பா. ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்க பாராட்டுகிற தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, உம்முடைய பிள்ளைகளை சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி, அது துஷ்ட வல்லமைகளுக்கு முன்பாக, தீய வல்லமைகளுக்கு முன்பாக கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழத்தள்ளலாம் என்று தீவிரித்து தருகிற சத்துருக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் அழைத்த, ஏற்படுத்தின, முன்குறித்த மகிமையான நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவீராக, இருதயங்களை பக்குவப்படுத்துவீராக. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசும், எங்கள் தியான நேரத்தை கர்த்தர்களுக்கு ஆசீர்வித்து தாரும். எங்கள் கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகின்ற ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். ஏராளம் தியானங்களை ஜபத்திற்காக நாம் கற்றுக்கொண்டிருந்தாலும், இந்த காலைகளிலே நம்முடைய ஜபங்கள் வல்லமையுள்ளதாக இருக்க, நம்முடைய ஜபங்கள் பதிலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், வேதத்தின் ஊடாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சங்கீதம் 65 சங்கீதத்தில் 2 வசனத்தை வாசிக்கின்றேன். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பேர் எனது ஜபத்தை கேட்கிறவர். அதான் நம்முடைய ஜபங்களை கேட்கிறாரா? ரொம்ப காலமாக அவர் கேட்காத மாதிரி இருக்குது, மௌனமாக இருக்க மாதிரி இருக்குது, காது கேளாதவர் போல் இருக்கிறார். இப்படிலாம் நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே தாவீது நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். ஆண்டவரே, எது வரைக்கும் நீர் அமைதியாக இருப்பீர், இரக்கம் செய்ய மறந்து விட்டீரோ? ஆசா கூட கேட்குறாரு. அந்த மாதிரி நிறைய சங்கீதங்களில் எங்கள் ஜபங்களுக்கு ஏன் பதில் இல்லை, எங்கள் சத்திற்கு முன்பாக நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்றெல்லாம் மன்றாடுகிறார். சங்கீதம் 39 சங்கீதத்துக்கு வருவோம் என்று சொன்னால், 39 சங்கீதத்தில் ஜபத்திற்கான ஒரு ஆயத்தத்தை இந்த காலைவெளியில் தியானித்தேன். முதல் 3 வசனங்களை வாசிக்கும்போது, நான் ஒரு தேவை எழுமின உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய சென்று விட்டேன் என்று இல்லாமல், தாவீது சொல்கிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று. நான் வந்து தப்பாக வார்த்தையை விட்டுற மாட்டேன் அப்படின்னு தான் முதல்ல சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி மனுஷர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன். அடுத்த வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொல்கிறாரு, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. மனுஷர்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது சில நேரத்தில் நல்லது தான், நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கும், அவசியமான காரியங்களை மட்டும் பேசிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மனிதர்களிடத்தில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட நம்ம பேசாமல் அப்படி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறது மட்டுமே சொல்யூஷனை கொண்டு வராது. நான் பேசாமல், நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன்னு சொல்கிற போது, அந்த மௌனத்தின் நாட்கள் துக்கத்தை அதிகரித்ததே ஒழிய குறைக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு சகோதரி என்ன சொன்னாங்க, அவங்க கணவரையும் வச்சுக்கிட்டே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதுனால விட பேசாத நாட்கள் தான் அதிகம். ஒரு மாதத்தில் 30-31 நாட்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசினாலே சண்டை வந்துடும். அதனால் இன் ஆர்டர் டு அவாய்டு அன்னெசரி இஷ்யூஸ் நாங்கள் நிறைய நாள் பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை சொன்னதுக்கே வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துட்டு உட்காந்து நாங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்த இடத்துல, அப்போ சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறது பிரச்சனைகளை தவிர்க்கும்னு நினச்சா அது இன்னும் துக்கத்தை அதிகரிக்கிறது. அதான் அவர் சொல்கிறார், நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஜபத்திற்கு ஒரு நல்ல ப்ரிப்பரேட்டரி என்னன்னு சொன்னால், இந்த வேத வசனங்களை தியானிக்கிறது. ஜெபம் பண்ணுறது ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சில விஷயங்கள், நம்ம வாட் எவர் கன்சென்சஸ், நம்மை பாரப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற, கவலையடைய செய்கின்ற காரியங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அது சம்மந்தமான கர்த்தருடைய ஆலோசனைகள் என்னன்றதை நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் தியானிக்கையில் எனக்குள் என்ன செஞ்சுதான், அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஸோ ஜெபத்திற்கு வந்து ஆயத்தம் ரொம்ப முக்கியம். சங்கீதம் 5 சங்கீதத்தில் தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. 5 சங்கீதத்தில் 1 வசனத்தில், கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை
கேட்டருளும். மூன்றாம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இப்போ கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது ஒரு ஆயத்தத்தோடு வந்து நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதில் முதலாவது, நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சங்கீதம் 39 என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் ஊமையனாகி நலமானதையும் பேசாமல் என்று சொல்கிறார்ல, அந்த பாட்டில் 1-2 நான் சொல்ல வரும். எபேசியர் 4 நம்ம ரிப்பீட்டடாக தியானிக்கிற ஒரு வார்த்தை தான். எபேசியர் 4 29 சொல்வது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கூட கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். அப்போ பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை தான் பேசணும். அப்படி அல்லாமல் பிரயோஜனமற்ற வார்த்தைகளை நான் ஒரு நாளும் பேசக்கூடாது. அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12:10 பார்த்திங்கன்னா, ஏன் நம்ம வந்து வருத்தமாக துன்பமாக இருக்கிற நேரத்தில் கோபமாக இருக்கிற நேரத்தில் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னால், நம்ம வார்த்தையை தவறாக விட்டுருவோம். வெளிப்படுத்தின விஷயம் 12:10 பிசாசுக்கு சொல்லப்படுது, அவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன், அவனுக்கு பேரே குற்றம் சாட்டுகிறவன். அப்போ நம்ம வந்து ஒருவர் நம்ம குற்றம் சாட்டுகிற அந்த காரியத்தில் இறங்கிட்டோம்னா, ரோமர் 1 மரணத்திற்கு ஏதுவான பட்டியல்கள், அங்கே மரணத்துக்கு ஏதுவான பாவங்களின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று புறங்கூறுதல், மற்றவங்களுக்கு அவதூறு பரப்புதல். அப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டீஃபேமிங் சம்படி, இன்ஸ்டெட் ஆஃப் அக்யூசிங் சம்படி, இன்ஸ்டெட் ஆஃப் லேமெண்டிங் ஓவர் அவர் இஷ்யூஸ், என்ன செய்யலான்னா, நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன் சொல்கிறது வந்து நல்ல விஷயம்தான். ஆனால் மௌனமாகவே இருந்து விடாமல் கர்த்தர் சமூகத்தில் வந்து எல்லா காரியங்களையும் பேச வேண்டும். அல்லேலூயா. அமேன். எபேசியர் 5 3-4 வாசிக்கிறேன். எபேசியர் 5:3-4 பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ஒரு அலிகேஷன்ஸ் கூட வரக்கூடாது. பேர் முதலாயின்ற வார்த்தை என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அலிகேஷன் கூட வரக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா. வம்பு பேச்சு, புத்தியினமான பேச்சு, அடுத்து பரியாசம் செய்கின்றது, இவைகளெல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வரவே கூடாது. கர்த்தர் நமக்கு நம்முடைய இருதயத்திற்கு காவல் வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆகவே நம்முடைய நாவுக்கு, நம்முடைய இருதயத்திற்கு காவல் வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அது நான் மௌனமாகி என்று சொல்கிறார். யோசுவா 6:10 வாசித்தோன்னா, 6 மௌனமாக சுற்றி வருகிறார்கள். 7வது 6 மௌனமாக தான் சுற்றி வருகிறார்கள். 7வது அவள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்து கத்தரி துதித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. ஹலலூயா. ஆமே, உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதில் ஒரு ஆயத்தம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் சில நேரத்தில் போன உடனே எல்லாத்தையும் பேசணும் இல்லை, அவர் சமூகத்தில் கூட அமைதியாக இருக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனுட்டு அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில், பி சைலண்ட். ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய சிந்தைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி பிறகு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பேசலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் யார் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தர் சமூகத்தில் போய் பேசுகிற போது அவங்க வார்த்தை கரெக்டாக இருக்கும். மனுஷர்கிட்ட பேசினாலும் அவருடைய வார்த்தை நியாயமானதாக சரியானதாக இருக்கும். ஸோ நம்முடைய உள்ளத்தை கர்த்தருடைய வசனத்தினால் நிறைத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கிறவர்கள் தங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு முன்பதாக, நினைக்கிறேன் சங்கீதம் 119:11 சொல்லப்பட்டது போல, உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். எதற்காக? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை வைக்கிறதுல பெரிய நன்மை என்னன்னு சொன்னால், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் வசனம் இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் சரியானதாக இருக்கும், நிதானமானதாக இருக்கும், தேவையற்ற வார்த்தைகள் வராது. அதனால் கர்த்தர் நமக்கு வசனங்களை நிறைய இருதயத்தில் நிறைத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்வாராங்க. பல நேரங்களில் இந்த பிரசங்க பீடத்தில் நான் இங்கே வந்து நிற்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து நன்றாக ஆண்டவர் சமூகத்தை கற்றுக் கொடுத்து இது வரைக்கும் கொடுத்த கிருபினால் கடந்த 16 தியானம் பண்ணாமல் ஆயத்தம் செய்யாமல் வந்து நிற்கிறது கிடையாது. அதனால் பிரசங்க பீடத்தில் நிற்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஹவுஸ் விசிட்டிங், நம்ம பல சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் விசிட் ஆகிட்டு 4:30 சின்னவளை கூப்பிட்டு வருவேன்,
திரும்ப 6 மணிக்கு பிரிவில் கூட்டிகிட்டு வரணும். ஸோ 6:30 வந்த உடனே டக்குன்னு கிளம்பி குளிச்சுட்டு ஹவுஸ் விசிட்டிங் கிளம்பி போகிறோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம வீடுகளை விசிட் பண்ண போகும்போது கூட நல்ல ஒரு ஆயத்தத்தோடு ஜெபம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு என்ன கர்த்தர் ஆலோசனை சொல்ல விரும்புகிறாரு, இந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன சொல்லணும், கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, என்ன வார்த்தை, அந்த குடும்பம் எந்த பாதையில் போகுது, இதற்காக ஒரு 10 நிமிஷம் கூட அமர்ந்திருந்து ஒரு ஜெபிக்கிற சூழல் இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில நேரத்தில் வந்துருக்கு. அப்படிலாம் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, அந்த தங்கராமண்ணன் கூட விசிட்டிங் போயிருக்கேன் நிறைய முறை. அவரோட போய் சில வீடுகளில் உட்காந்துருக்குமோ நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பேன். அவர் மடை திறந்த வெள்ளம் போல் வசனத்தை கொட்டிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக நான் நிறைய முறை ஆச்சரியமாக பார்த்த நாட்கள் உண்டு. தங்க அண்ணே அப்படி வசனத்தை போல் என்ன காரணம்னு சொன்னால், அப்படி இருதயத்தில் வசனத்தை வச்சுருக்கறனால வாய்களை திறக்கும்போது, வாயை திறக்கும்போது அவசியமற்ற தேவையில்லாத வார்த்தைகள் வர்றதில்லை. ஸோ நான் உமக்கு உரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தை எவ்வளோ அதிகமாக நம்ம சேகரித்து வைக்க முடியுமோ அவ்வளோ சேகரித்து வைக்கணும். அப்படி வைக்கிற போது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடைகள் சிறப்படும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு தியானம், இப்படி வசனங்களை தியானம் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அதுபோல் 1 கொரிந்தியர் 14:14 ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஜெபத்தில் வந்து சில நேரத்தில் எதற்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியலன்னு வச்சுங்களேன், நம்ம பலவீனங்களில் பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்கிறாரா? ரோமர் 8:26 ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாது இருக்கிற அப்படின்னால் ஆவியானவர் தாமே நமக்குள்ளாக இருந்து பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கின்றார். அப்போ அந்நிய பாஷையில் ஆவியில் விண்ணப்பம் பண்ணுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 14:14. என்னத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால். அப்போ அந்நிய பாஷைன்றது என்னது? ஒன் ஆஃப் த யூசேஜ் ஆஃப் தி ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் என்ன சொன்னால் விண்ணப்பம் செய்வது. அப்படி விண்ணப்பம் செய்கிற போது என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது, கருத்து பயனற்று இருக்கிறது. அப்போ ஆவியில் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் சொல்லியிருக்குது இல்லையா? சர்வாயுத வர்க்கங்களெல்லாம் நீங்கள் தரித்து கொண்டு அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலே என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். யூதா 1:20 கூட பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவியானவர்கள் அந்த ஸ்பிரிட் லெட் ப்ரேயர் அல்லது ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட், அது வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியலானது. ஏன்னா எதற்காக ஜெபம் பண்ணணும்னு நமக்கு தெரியாத போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம், பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றவர்களுக்குரிய பெரிய ஸ்லாக்கியம், ஆவியில் நான் விண்ணப்பம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக குறிப்பிட்ட விஷயங்களுக்காக சில மாதங்கள் வருடங்கள் ஜோமனம் வரும்போது, சில ஒரு பிள்ளை இல்லை ஒரு சகோதரிக்கு அவங்களுக்காக நான் 6 மாதம் ஜோம் பண்ணுறோம், 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் போகுது. சில நேரத்தில் நமக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு சோர்வு உண்டாகிடுது. என்ன சோர்வு உண்டாகுதுன்னா, என்ன ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலையே, ஒருவேளை உங்களுக்கு பிள்ளையை கொடுக்குற தேவசத்தை இல்லையோ அப்படின்ற எண்ணத்துக்கும் இடத்துக்கும் போயிடுறோம், நம்ம நகர்ந்துடுறோம். அப்போ பெட்டர் நான் நினைக்கிறேன், நம்ம மாம்சத்தில் நம்முடைய சிந்தையில் நம்முடைய ஞானத்தில் சில விஷயங்கள் வந்து நெகட்டிவிட்டியை உண்டாக்குது, இது நடக்காது வாய்க்காது, இதை பேசாமல் விட்டுருவோம், இது தேவசத்தை இல்லை போல இருக்குது அப்படின்ற ஒரு சோர்வுக்குள்ளே, மனசோர்வுக்குள்ளே போகிறத விட அந்த காரியங்களை நினைத்து ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் விண்ணப்பம் பண்ணுகிற போது எக்ஸாக்டாக எதற்கு அந்த வசனத்தை கூட வாசிச்சு பாருங்கள், எதற்காக விண்ணப்பம் பண்ண வேண்டுமோ அதற்காக மாத்திரம் விண்ணப்பம் பண்ண கர்த்தர் நமக்கு தயவு செய்வார். ரோமர் 8:26 ஆவியானவர் அப்படின்னா அந்த பரிசுத்தானவரை குறிக்கிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கின்றார். எப்படி ஆவியான உதவி செய்கிறாரு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். அது எப்பொழுது நடக்கிறதுன்னு சொன்னால், அந்நிய பாஷையில் ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கிற போது நம்முடைய ஆவியும் பரிசுத்தனும் இணைந்து விண்ணப்பங்களை செலுத்துகிறார். ஸோ நமக்கு என்ன தேவைன்றது நாமே சரியாக அறியாத நேரத்தில் பரிசுத்தன உதவி செய்கிறார். ஆகவே தான் வி நீட் தி அனாயிட்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தனுடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நல்ல ஆவியில் நிரம்பி ஜோமன்னு கர்த்தர் நமக்கு தயவு செய்வாராக. இந்த காலை வேளையில் பதிலை கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு 7 வசனங்களை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த 7 வசனங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென்.
ஒரு கார்பரேட்டாக சபையாக கூடி வந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம எல்லோரும் ஒன்றாய் கூடி ஜெபம் பண்ணுங்கிற போது மிக முக்கியமானது மத்திய 18:19 வாசிக்கிறேன். உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே சொல்கிறாரு ரெண்டு பேர், இஃப் தே அக்ரி டுகெதர், உங்கள் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். இந்த இரண்டு பேரும் சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி ரொம்ப அற்புதமான ஒரு டீம், பெற்றோர் பிள்ளைகள் நல்ல ஒரு அற்புதமான டீம், சபை நாம் சேர்ந்து ஏகமாய் சேர்ந்து ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆகவே நம்ம அப்படி பொதுவாக கூடி ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஜெபிக்கிற போது ரொம்ப முக்கியமானது ஒருமனம். ஒருமனம் இல்லைன்னா அங்கே கத்தர் கிரியை செய்யவே முடியாது. ஸோ பெட்டர் கம்பெனி யாருன்னா கணவன் மனைவி தான். இருவரும் ஒருமனப்பட்டு கரங்கோர்த்து கத்தர் சமூகத்தில் போய் அவர்கள் ஜெபிப்பார்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஜெபங்களுக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் பரலோகத்தின் தேவன் அவைகளை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். சபையார் இருந்த ஊக்கமாக பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் ஜெபித்தாங்க. ஆண்டவர் பேதுரு விடுதலையாக்கி கத்தர் கொண்டு வந்துட்டார். மேலறை வீட்டில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். பரிசுத்தானவர் ஊற்றப்பட்டார். ஸோ கார்பரேட் ப்ரேயருக்கு ரொம்ப எசென்ஷியலானது ஒருமனம் உள்ள ஜெபம். கர்த்தர் நம்ம சபையிலையும் குடும்பத்திலையும் ஒருமனதை கர்த்தர் கட்டிடுவாராக. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் 66:18 என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லை என்றால் ஜபம் கேட்கப்படும். ஸோ நமக்கு வந்து அக்கிரமமான சிந்தனைகள் ஒன்றுமே உள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. உம்முடைய இருதயத்தின் தியானம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருவார். ரெண்டாவது, தனிப்பட்ட ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது அக்கிரம சிந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. மூன்றாவது வசனத்தை சொல்கிறேன். சில பேர் தேவ சித்தம் என்னன்றதை தேடாமல் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற விண்ணப்பம் பண்ணுவார்கள். யாக்கோபு 4:3 மூன்றாம் வசனம் சொல்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற அப்படின்னால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இச்சைகளை நிறைவேற்ற ஒரு ஜெபம் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய மாம்சம் மனசும் விரும்புகிற காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் இருந்து எப்படியாச்சும் கையில் இருக்கிறத தட்டி பறிச்சாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக பிழையான ஒன்று. ஸோ ஜெபத்தில் ரொம்ப முக்கியமானது நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற கத்திட்ட போகாமல் தேவ சித்தத்துக்காக போய் நிற்கணும். வாசிங்க, 1 யோவான் 5:14 சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ என்னுடைய விருப்பம் அல்ல, கர்த்தர் சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவரே எனக்கு எது தேவை எது சிறந்ததுன்றது என்னை விட அதிகமாக உமக்கு தான் தெரியும். ஆகவே நீர் உம்முடைய திருவுளத்தின்படி உம்முடைய திருசித்தத்தின்படி எனக்கு இறங்குங்க. எனக்கு ஐ எம் ஸோ டெஸ்பரேட் அபவுட் திஸ் நீட். ஒரு வியாதி படுக்கையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது ஆண்டவரே இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படி கேட்கல ஒன்றும் தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து கூட கெட்சமண்ணை தோட்டத்தில் தன்னுடைய விருப்பத்தை கம்யூனிகேட் பண்ணுறாரு. அதில் ஒரு தவறு இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும், நத்திங் ராங் இன் தட். பட் அட் த சேம் டைம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரேயர் அவர் என்ன சொல்கிறார்னா, ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய திருவுளத்தின்படியே ஆக கிடவது, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தமே ஆக கிடவது. ஸோ நமக்கு ஒரு சில தேவைகள் வருகிறது, கண்டிப்பாக அது இல்லாமல் வாழவே முடியாது, சர்வைவ் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற ஒரு தேவையில் கூட கர்த்தர் சமூகத்தில் போய் என்ன சொல்லலாம்னா, ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும், கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் வேணும், ஆனாலும் உமக்கு சித்தம் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாட் மை வில், லெட் யோ வில் பி டன். ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல் பூமியிலே அமை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய சித்தம், என்னுடைய தொழிலில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அப்போ ஜெபத்தில் வந்து நம்ம எதையும் போய் கத்திட்டு கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எல்லாத்தையும் பேசலாம் ஆண்டவர்கிட்ட. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. போய் அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரேயர் என்ன சொல்லணும்,
உமக்கு சித்தமானால் இவைகளை எனக்கு வாய்க்க பண்ணுங்க. தட் வுட் பி எ ப்ளீஸிங் ப்ரேயர். நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க, டேடி எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த டாய் வேணும், ஆனாலும் உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. நம்ம அப்பாட்ட எல்லாம் இருக்குது, எல்லா ரிசோர்ஸும் இருக்கு, பட் எனக்கு எது பெஸ்ட்டுன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே யூ டிசைட் வெதர் டு கிவ் இட் டு மீ ஆர் நாட். எனக்கு தரணுமா வேண்டாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அந்த ஃபாதருக்கு உச்சி கொடுத்து போயிடும். நம்ம பிள்ளை பாடுறா என்ன சொல்லுது, ஹலலூயா ஹலலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு மனம் ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட ஜெபத்துக்கு இருதயத்தில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அக்கிரம சிந்தை இருந்தாலும் முடியாது. இச்சை நிறைவேற்ற நம்ம ஜெபம் பண்ணாமல் தேவ சித்தம் நிறைவேற ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஒருமனப்பட்டு ஜெபம்னு சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது, அதை வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் பேஜ் நம்பர் 312, அதில் 8 வசனத்தில் ஆண்டு சொல்ல, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன், 6 வசனம். இந்த ஜெபம்ன்ற கான்டெக்ஸ்டில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனத்தில், ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருந்தால் கத்திரத்தில் கேட்கணும், அவர் சம்பூர்ணமாக கொடுப்பார், யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஞானத்தை கேட்கிற அந்த மனிதன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். இப்போ ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான எலிமெண்ட் வந்து ஃபெய்த். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கணும். அந்த இருமனன்றது என்னென்னா, இது நடக்குமா நடக்காதா, ஒரு பாட்டை பாடுற நடக்குமா நடக்காதா, என சோர்ந்து போயிருந்தேன். அப்போ அந்த நடக்குமா நடக்காதா இல்லை, என் தே கர்த்தரிடத்தில் போய் சொல்லியாச்சு, என் காரியங்களை கர்த்தரிடத்தில் சாட்டி விட்டேன், அவர் தம்முடைய சித்தத்தின்படி எனக்கு இறங்குவார். அல்லேலூயா. ஸோ விசுவாசத்தோடு கேட்கணும். அந்த விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறவர் சந்தேகப்படக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன் 7 வசனம், கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஸோ ஜெபம் வந்துட்டுன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம், அதில் நம்ம வந்து பின்தங்கி போய்விடக்கூடாது. அல்லேலூயா. அதேபோல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறதுக்கு எது அடிப்படைன்னு சொன்னால், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். இப்போது ஜெபத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சரஸ் என்ன தெரியுங்களா, நீதிமொழிகள் 28 அதிகாரம், நீதிமொழிகள் 28 அதிகாரத்தில் 9 வசனம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறனுடைய ஜெபமும் அருவறுப்பானது. அவன் சத்தியத்துக்கான ஒரு வாழ்க்கை இல்லை, வசனம் சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லை, வசனத்துக்கு ஏர்மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஜீவியம் வாழ்ந்துட்டு, நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபம் கேட்கப்படணும்னு சொன்னால் அந்த ஜெபத்தை கடவுள் கேட்க மாட்டேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவறுப்பானது. அப்போ அந்த விசுவாசன்றது கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும். அந்த வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக்கொள்ளும். வசனம் வந்து நம்மை பல அற்புத அடையாளங்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். இப்போ எனக்கு அற்புதம் செய்வார், இந்த விசுவாசம் மட்டுமே போதாது, அது எதிர்பார்க்கிற ஜீவியம் நமக்கு ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். நம்ம பூரணர்கள் ஒருவரும் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அறிந்த சத்தியத்திற்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியும் அவ்வளவு முயற்சி செய்து அதற்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஸோ சம் ஆஃப் த ஹிண்ட்ரன்சஸ் ஃபார் ப்ரேயர், அதில் ஒன் மோர் ஹிண்ட்ரன்ஸ் என்னென்ன, அந்த அவிசுவாசம், சந்தேகப்படுறது, இருமனமாக இருப்பது ஒரு ஹிண்ட்ரன்ஸ். அதே மாதிரி ஜெபத்தில் இன்னொரு முக்கியமான ஹிண்ட்ரன்ஸ் என்னென்னு சொன்னால், 11 மார்க் 11 அதிகாரத்தில் 25-26 வசனம், அடிக்கடி சபையில் வாசிக்கிற வசனம் தான், 24 வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்போ ஜெபத்தில் விசுவாசம் வேணுன்றது தான் இங்கே சொன்ன. மேலே உள்ள 23 வசனமும் விசுவாசத்தை குறித்து தான் பேசுது. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வார்த்தைகளுக்கு கர்த்தர் ஜீவன் கொடுக்குறார். இந்த 24 வசனம் ஜெபத்தை குறித்து சொல்கிறது, ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுன்ற காரியத்தை சொல்கிறார். ஆனால் 25 வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நீ நின்று ஜெபம் பண்ணுகிற போது அந்த ப்ரேயர் ஃபெய்த் இந்த கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுகிறது. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்.
அப்போ ஜபத்தில் எது ஹிண்ட்ரன்ஸாக மாறுதுன்னா மன்னியாமை. சில நபர்களோடு நம்ம பகை உணர்வுகளை வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், வருத்தங்களை வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், பகைமை பாராட்டுவோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய ஜபம் கேட்கப்படாது. ஸோ ஒரு ஜபன்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா ஜபத்தை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கோ எல்லாத்தையும் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஜபத்தில் விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இருக்குது, ஆனால் என் சகோதரனோட, என்னுடைய சகோதரியோட, என்னுடைய தாய் தகப்பனோட, என்னுடைய ஊழியக்காரனோட, என்னுடைய வேலை செய்கிற இடத்துல உள்ள கொலீக்ஸோட எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் நின்று ஜபம் பண்ணுகிற போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை, எந்த குறையாக வேணாலும் இருக்கட்டும், எந்த குறையாவது இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் தேவ சித்தம் அறிந்து ஜபிக்க, ஒரு மனதோடு ஜபிக்க, இருதயத்தில் விசுவாசத்தோடு ஜபிக்க கர்த்தர் நமக்கு தயவு செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். மத்தேயு 21:22 வாசிக்கலாமா? மத்தேயு 21:22. ஸோ ஜபத்தில் என்னெல்லாம் விசுவாசமாக கேட்குறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். பட் தட் ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அதில் நீதிமொழிகள் 20:22 வாசிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீதிமொழிகள் 4:20 முதல் வாசிக்கலாம். என்ன நல்லா கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன்னுடைய செவியை சாய். உன் கண்களை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்துக்குள்ளே வச்சுக்கோ. ஆ, அதாவது ஜீவனும் ஆரோக்கியம் எதுன்னு சொன்னால் கர்த்தருடைய வசனம். ரொம்ப அழகாக அந்த இது மேலேந்து வாங்க. 20 பாருங்கள். என் மகனே, என் வார்த்தைகள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கவனி. கவனினா லிசன் பண்ணு. என் வசனங்கள் உன் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? லிசன் பண்ணுறது மட்டும் இல்லை, நீ கீழ்ப்படி. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பது. எப்பயுமே கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வசனம் இருக்கணும். அவைகள்னா எவைகள்? கர்த்தருடைய வார்த்தைகள் உன் கண்களுக்கு முன்பாக பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். 119:11 சொல்லப்பட்டது போல வசனத்தை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. ஆரோக்கியத்திற்கான வழி என்னது? கர்த்தருடைய வசனத்தை கண்களுக்கு முன்பாக வைத்திருப்பது, இருதயத்திலே வைத்து காப்பாற்றுவது, அந்த வசனத்தின்படி வாழ்வது. ஸோ வசனம் நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை உண்டாக்கும், அசாத்தியமான விசுவாசத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. வசனம் வந்து அசாத்தியமான காரியங்களை சாத்தியமாக்கும். ஆமேன். வசனத்தில் ஏராளமான ஞானம் இருக்கிறது, வசனத்தில் ஏராளமான கர்த்தருடைய ஆலோசனைகள் இருக்குது, புதையல்கள் இருக்குது, பொக்கிஷங்கள் இருக்குது. இந்த மண்பாண்டங்களில் கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தை, ஆவி, இவைகள் எல்லாம் நம்முடைய ஆவியோடு சேர்ந்து நம்ம விண்ணப்பம் செய்கிற போது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:148 அந்த தியானத்தை குறித்து ரொம்ப அழகாக ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 119:148. ஆ, 9 வசனங்களை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். ஹல்லேலூயா. சமீப நாட்களில் எனக்கு இந்த காலை தியானம் பிடிச்சிருக்கு. நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக உட்காந்துருப்பேன் வசனத்தை ஆயத்தம் பண்ணிட்டு. இப்போ சமீபமாக காலைல 3 கத்திரை எழுப்பி விட்டுறாரு. காலை எழும்பி கத்திரை வசனத்தோடு உட்காரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பகலில் கொஞ்சம் நேரத்தில் எப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனால் பகலில் தூங்க மாட்டேன். காலைல ஆனால் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 3-4 சுமார் இருக்கு. நீங்கள் வேதத்தை கையில் எடுத்து வச்சு உட்கார்ந்து பாருங்க. அவருடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமானவைகள். அல்லேலூயா. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் கர்த்தர் பெரிய பலனை தருகிறார். அல்லேலூயா. ஆமேன். அவருடைய கற்பனை தான் நமக்கு மனமகிழ்ச்சி. அதில் அந்த சங்கீத 119 ரொம்ப அழகாக சொல்கிறார். 92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நமக்கு அந்த வசனத்தினால் நம்மை உயிர்ப்பிப்பாராக, வசனத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஆபவுக்கு 2 கூட கற்றுக் கொடுத்த தரிசனங்கள் என்ன செய்யணுமா? கடந்து ஓடுகிறவன், விரைந்து ஓடுகிறவன் கூட பார்த்தால் வாசிக்கக்கூடிய அளவில் பெருசாக தீர்க்கமாக வரைந்து வைக்க வேண்டுமா?
ஸோ கற்றுக் கொடுத்த வசனங்கள் எல்லாம் எழுதி போடணும். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் எழுதி போடணும். ஆமென். வெளில வீட்டில் எழுதி போடுறீங்களே, இருதயமாகிய பலகையில் அவைகளெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நான் கண்களுக்கு முன்பாக கற்றுக் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிற்க வேண்டும். ஆமென். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வாக்கு தத்தன்னாவே எனக்கு யோசிப்பதை ஞாபகத்துக்கு வருவார். தரிசனம் என்றாலும் யோசிப்பதை ஞாபகத்துக்கு வருவார். அவர் தான் மரணமடைய போகிறேன் என்று அறிந்தவுடன் என்ன செஞ்சாராம், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வர சொல்கிறார். வர சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை சந்திப்பார், அவர் தாம் வாக்கு பண்ணின தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். மரண நேரத்தில் என் எலும்புகளை இங்கே அடக்கம் பண்ணாதீங்க, அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு ஆணித்தரமான அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன, எப்படி வந்துச்சு அந்த மரண நேரத்தில் கூட வாக்கு தத்தங்களை அவர் ஏன் நினைக்கிறார்னா, ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் நிறைவேற்றினார். எகிப்து தேசத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செழிப்பின் காலத்தை கத்தர் கொடுக்குறாரு, அடுத்து ஒரு வறட்சியின் காலத்தை கொடுக்குறாரு. இவ்வளோதான் தரிசனம், ரெண்டாவது கிடைச்ச தரிசனம் அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் உன் தகப்பனை கொண்டு வருவேன், தாயாரை கொண்டு வருவேன், பிள்ளைகளை சகோதரர்களை கொண்டு வருவேன்னா சொல்லலை. எதிர்பாராத நேரத்தில் என் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார், என் தகப்பனை குறித்தான வருத்தமெல்லாம் கர்த்தர் மறக்க செஞ்சிட்டாரு அப்படின்னு அவன் யோசிக்கிற நேரத்தில், அவன் நினையாத வேளையில் ஒரு தடயம் கூட இல்லை வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கான, 1% கூட அங்கே வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீர்னு ஆலாஃபஸ் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சகோதரர்லாம் வந்து காலில் விழும்படி கர்த்தர் செய்கிறார். அப்போ அதை அறிந்த யோசேப்புக்கு சாகர நேரத்தில் கூட என்ன மனசில் வருதுன்னா, அன்றைக்கு எனக்கு செய்தவர் இன்றைக்கு இதை செய்வார். ஹல்லேலூயா. ஆக மரணம் அடைகிற நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். வசனத்தை வாசிக்கலாமா, ரொம்ப அருமையான வார்த்தைகள். 24 வசனம், 50 அதிகாரம், ஆதியாகம் 50 அதிகாரம், 24 வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தி, நான் போயிடுவேன் ஆனால் கர்த்தர் போக மாட்டார், அவர் இங்கே தான் இருப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். அப்படின்னா சத்தியம் வாங்கிட்டான், கண்டிப்பாக நீங்கள் என் எலும்புகளை அங்கே தான் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த 430 வருஷம் இந்த இப்ரேயர்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எனக்கு ஒரு சிந்தனை, இது என்னுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழலை உங்களுக்கு அனுமதிக்கணும். யோசேப்பு வந்து அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இந்த தேசம் நமக்கு வேண்டாம், பாலுந்தேன்னு ஓடுற கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்துக்கு போயிடுவோம் அப்படி சொல்ல, எல்லாம் நல்லாயிருக்கு. அவன் ராஜாவுக்கு அடுத்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்ந்திருக்கிறான், அவனுடைய வார்த்தையை என்று யாரும் கையை காலம் ஆட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி ஒரு அப்சல்யூட் பவரில் பயங்கரமான ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பொழுது, அந்த தேசத்தில் அவ்வளோ அதிகாரத்தோடு மகிமையோடு இருக்கிற போதும் தன்னுடைய எலும்புகளை அங்கே அடக்க வேணும்னு நினைக்கல. கர்த்தர் தரப்போகிற தேசம், அது என்றைக்கு நடக்குமோ எப்பொழுது நடக்குமோ தெரியாது. இன்றைக்கு இப்போ இன்றைக்கி இந்த சென்னை மெரினா பீச்சில் கல்லறைக்காக அடி போட்டுக்கிறாங்க ஒரு கட்சிக்காரனும், அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு, அங்கே ஒரு கல்லறைக்கு இடம் கிடைக்கிறத பெரிய ஸ்டேட்டஸாக ப்ரிவிலேஜாக பார்க்குறாங்க. அதில் வந்து ஆட்சியில் இருக்கும்போதே இந்த முடிஞ்சதுன்னா அந்த அவங்க விரும்பினதை செய்ய முடியும், ஆட்சி போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அது செய்ய முடியாது. அது முன்னாள் முதல் ஒரு கலைஞரவர்களுக்கு ஆட்சியில் இல்லாத நேரத்தில் இறந்து போனார். அப்போ அந்த இடத்த வாங்கிறதுக்கு பிணத்தை வைத்துக்கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பார்த்தீங்களா, அந்த இடம் கிடச்ச உடனே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க, உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்படின்னா ஆட்சியில் இருக்கும்போது அதை செஞ்சுட்டா அது ஈஸி. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யோசேப்பு தன்னுடைய மரணத்துக்கு பிறகு அந்த எகிப்தில் எத்தனையோ பெரிய பிரமீடுகளை கட்டுவான். அந்த அதாவது மரணமடைந்த ஆட்களை வருஷங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு பதப்படுத்தி அந்த சரீரத்தை வைக்க முடியும். இன்றைக்கும் சமாதிக்கு புகழ்னா எந்த ஊர் தான், எகிப்து தான், எந்த வேறு எதுவும் கிடையாது. ஆனால் அதையும் கிராஸ் பண்ணி போனது எருசலேமில் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை, அல்லேலூயா, திறந்த கல்லறை. ஆனால் பொதுவாக மனிதர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது எகிப்தில் அவன் அடக்கம் பண்ணப்பட்டால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் போல விக்கிரகமாக அவனை ஒரு காலத்திலும் சதா காலத்திலும் ஒருவரும் மறந்து போகாதபடிக்கு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அதை அவர் விரும்பலை. அவர் கர்த்தர் நமக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், கர்த்தர் வாக்களித்த ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஹீ ஹேட் அன் இட்டர்னல் விஷன், ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் டெத் ஹி டஸ் நாட் வாண்ட் டு. இங்கே நிறைய பவர் இருந்தால் கூட இந்த ஊரில் நம்ம சுகதேசம் அல்ல,
கர்த்தர் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறார். அப்போ மரண நேரத்தில் கூட அவர் என்ன யோசிக்கிறார்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசம்தான் நமக்கு சிறந்தது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினது அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். அப்போ அந்த 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்தை குறித்து என்னுடைய சிந்தனை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், யோசேப்பு இப்படி சொன்னார்ல, கொஞ்ச காலம் முடிஞ்ச உடனே இவங்க எல்லோரும் கிளம்பி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடி புறப்பட்டு போய் தான் எல்லாம் இருக்கும். இவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியேறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு விருப்பம் இல்லாமல் இருக்கும். அப்போது சில 1 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட இந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் நீங்கள் எருசலேம் விட்டு போகக்கூடாது சொன்னார். ஆனால் 2 அதிகாரத்தில் நிறைவேறிடுச்சு, அவங்க போகலை. எருசலேமில் தான் ஊழியம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா எருசலேம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அது 5000 பெருகிவிட்டது. அப்போ ஊழியம் ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் எருசலேமில் ஊழியம் செய்கிறதில்லை, உலகமெங்கும் புறப்பட்டு போவது. அப்போ என்ன பண்ணார்னா, அப்போ சில 8 அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு உபத்திரவத்தை கட்டளிக்கிட்டார். தேர் வாஸ் எ பர்சிக்யூஷன் இன் த லேண்ட் ஆஃப் ஜெருசலேம். ஆஃப்டர் த பர்சிக்யூஷன் காஸ்பல் வென்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகமெங்கும் சுவிசேஷம் பரவுவதற்கு உபத்திரவம் ஒரு காரணமாக அமைந்தது. அப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்குது. நம்ம வியாபாரத்தில் கூட அப்படி தான். அடுத்த லெவலுக்கு நம்ம போகாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறது, நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க விரும்புகிறோம். என்றைக்குமே இருக்கிறத மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு நமக்காக ஆர்டர் வச்சுருக்கிற உயர்வுகளை அடையாமலே போயிடும். நம்ம வந்து நம்முடைய மைண்ட் செட் வந்து அந்த ஒரு யானையை பிடிச்சி கயிறில் கட்டி போட்டிருப்பான், அது பெரிய பெரிய சங்கிலியெல்லாம் உடச்சி போடுற அளவுக்கு இது தான் பலம் உள்ளது தான். அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எடுக்கிற அளவுக்கு அது வல்லமை புரிந்தது தான். ஆனால் கயிறில் மரத்தில் கட்டி போட்டிருப்பான். ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஒரு குதிரையை ஒருத்தர் சேரில் கட்டி போட்டிருக்காரு, அது அங்கேயே நிற்கிது. அதனுடைய பலத்தை அதுக்கு தெரியல. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போனால் அந்த காலை பிடிச்சி அந்த கயிறு இழுக்குன்னு தெரியும். ஸோ நம்ம ஏன் பலமுறை முயற்சி பண்ணி தோற்று போனதுனால இனி முயற்சியாக எடுக்க வேண்டாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு, யானையாக இருந்தாலும் சரி குதிரையாக இருந்தாலும் சரி, அது அந்த ஏற்கனவே வாங்கின அடி, ஏற்கனவே பட்ட வேதனைகள் தொடர்ந்து முன்னேற முடியாதபடி அதை தடை செஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்மளும் பல நேரங்களில் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு வளர்ச்சியை தடை செய்கிறோம், பெருக்கத்துக்குள்ளே போகலை, அடுத்த லெவலுக்கு நம்ம உயர்ந்து போகலை. என்ன காரணம்னா, அப்படியே ஒரு மெஷின் மாதிரி ஒரு ரொட்டேஷன்லேயே வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்குறோம். ஆனால் கர்த்தர் நம்மை வளரச் செய்வாராக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் வளரச் செய்வாராக. ஆமென். ஜெபத்துக்கான ஆலோசனையில் தான் சொல்லி கொண்டு வந்தேன், இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க, தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்க, கர்த்தருடைய வசனத்தினால் நம்முடைய இருதயங்களை நிரப்பிக்கொள்ள கர்த்தர் தமக்கு தயவு செய்வாராக. எல்லாம் என்ன பண்ணிருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆமாம். இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் யோசேப்பு மரணமடிகிற நேரத்தில் சொல்கிறார், என் எலும்புகளை கொண்டு போய் கர்த்தர் உங்களை சந்தித்து அவர்களை வழிநடத்தும் போது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என் எலும்புகளை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அந்த கோசேன் தேசத்தில் நல்ல ஆடு மாடுகளுக்கு நல்ல ஒரு செழிப்பு இருக்கிறதுனால எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கோசேன் நாட்டுக்குள்ளாகவே வருஷங்களாய் வாழ்ந்தார்கள். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் எழும்பி இவளை அடிமைப்படுத்துகிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்த தேசத்துக்கு போகணுன்ற எண்ணமே இல்லை. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம சுதந்திரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிட்டாங்க. இந்த காலை வேளையில் காட் வான்ஸ் அஸ் டு லீவ் அவர் கம்ஃபர்ட் ஜோன்ஸ். ஹல்லேலூயா. நம்முடைய சௌகரியங்கள் எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் நடத்துகிற பாதையில், கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, அவரை பின்பற்ற, அனுதினமும் பின்பற்ற கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். கேளுங்கள் தரப்படும், ஆமென், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொன்னாரே. ஆமென். கிடைக்கும் வரை கேட்க வேண்டும், திறக்கப்படும் வரை தட்ட வேண்டும், கண்டுபிடிக்கும் வரை தேட வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபத்தில் நம்ம இன்னும் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரே, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் என்றைக்கோ மடிந்து போயிருப்பேன். நீ கொடுத்த வேதம், நீ கொடுத்த தரிசனங்கள், நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவைகளுக்காய் நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளையில் எல்லோரும் சேர்ந்து ஆண்டோட சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்தில் நிறைய வசனங்களை நிறைச்சி வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் எம்டியாக இருக்கக்கூடாது, என் இருதயத்தில் தேவையற்ற சிந்தனைகள் அக்கிரம சிந்தனைகள் வரக்கூடாது. ஆமாம். இந்த உலக பிரகாரமான காரியங்களே எப்பொழுதும் என் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்
அழைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமேயா உருவாக்குமே என்னை உருவாக்குமே எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே 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 வரேவும் கையும் களிமண்ணாய் உடைத்து உருவாகும் குயவனேவும் கையும் களிமண்ணாய் உடைத்து தருகிறேனும் கைகளும் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறேனும் கைகளும் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கருத்து என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்து ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்க உம்மை பாடிக்கொண்டிருக்க உன்னுடைய சமூகத்தில் இருக்க உன்னுடைய வார்த்தைகளை இருதயத்திலே பதித்து வைக்க எங்கள் சிந்தனைகள் எல்லாம் உம்முடைய வசனத்தினால் ஆக்கிரமிக்கப்பட கர்த்தாவே எங்களுக்கு தயவு செய்கிறார். எங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தாரும். எங்கள் ஜெப வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் கர்த்தரை சார்ந்து நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக. தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீ தயவு செய்யும்படியாய் கேட்கிறோம். இந்த காலையிலே ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. நாளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெயந்தாரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் பிரைஸ் லார்ட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் எ பிளஸ்டு டே.